previously on Unnoticed. டேய் ஏன்டா ஒர்க் ஆகல கம்ப்யூட்டர் ஒயர மாட்டற முதல்ல ஹலோ கைஸ், இந்த எண்ணெயில் புரிஞ்சிக்கிட்டு இருக்க சமோசா வெறுங்கையில் எடுத்து அப்படியே சாப்பிட்ற கேங் வந்து என் பேச்சை கேட்டு அதை எடுத்து புட்டு ஆற வச்சு சாப்பிட்றத கேள்விப்பட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. கம்மிங் பேக் டு த கண்டென்ட், நம்ம டெய்லி வாழ்க்கையில் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அதுக்கப்புறம் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைசஸோ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸோ அதோட ப்ளக் வந்து நம்ம பவர் சாக்கெட்டில் சொருகாமல் இது எதுவுமே வேலை செய்யாது. அப்படிப்பட்ட அந்த ப்ளக்கில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் இருக்கும், இன்னொன்றுத்தில் மூணு பின் இருக்கும். அப்படி இந்த மூணு பின் இருக்கிறதுல இருக்க மூணாவது பின் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்து பின்னு? ஓ, அதான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டா. மூணாவது பின் எர்த்து பின் அளவுக்கும் தெரியும், ஆனால் அந்த எர்த்து பின் கீழே இருக்க ரெண்டு பின்னை விட அந்த எர்த்து பின் ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஏன் தெரியுமா? தெரியாது. அதை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கு? திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்னோடிஸ்ட். ப்ளக் ஒழுங்காக மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே, பொதுவாக இந்த ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பின் இருக்கும். இந்த ரெண்டு பின்னில் ஒரு பின்னுக்கு பேர் வந்து லைவ், இன்னொரு பின்னுக்கு பேர் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைவ் பின் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் சாக்கெட்லேருந்து வோல்டேஜை எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு இருக்குது. அண்ட் நியூட்ரல் பின் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வந்து க்ளோஸ் சர்க்யூட்டாக வச்சுருக்கோம், ஏன்னா அப்போ தான் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கும். கரண்ட் ஃப்ளோ நடந்தால் தான் இந்த டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்லாம் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதுதான் எடுத்து எங்கடாது மூணாவதாக ஒரு பின் வச்சுருக்காங்க. இந்த பின்னுக்கு பேர் தான் வந்து எர்த் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பின் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் பில்ட் ஆகிறதுக்கும் அண்ட் எலக்ட்ரிக் லீக்கேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்போது தப்பி தவறி அந்த எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை தொட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஷாக் அடிச்சுக்கும். அப்படி ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ப்ரிகாஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பின்னான எர்த் பின் வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்களேன். கீழே இருக்கிற ரெண்டு பின்னை விட அந்த மேலே இருக்கிற எர்த் பின் ஏன் பெருசாகவும் நீளமாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம். இது நீளமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த ப்ளக்கு சாக்கெட்டுக்குள்ளே சொருகும் போது இந்த லைவ் அண்ட் நியூட்ரல் பின் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த எர்த் பின் காண்டாக்ட் ஆகும். இப்படி ஆனால் அப்ளையன்சஸில் ஏதாவது ஸ்டாட்டிக் சார்ஜ் பில்ட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரும் வோல்டேஜ் அப்ளே அந்த அப்ளையன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ப்ளக் லாஸ்ட்டாக ரிமூவ் ஆகும். ஸோ இதனால் வோல்டேஜ் சப்ளைவை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமும் ஏதாவது ஸ்டாட்டிக் சார்ஜ் பில்ட் ஆகி இருக்கும் பட்சத்தில் அதை டிஸ்சார்ஜ் பண்ணி விடதான். உங்களுக்கு நான் அந்த எர்த்பின் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்ற காரணத்தை நான் சொல்லிட்டேன். அதே எர்த்பின் ஏன் வந்து குண்டாவும் பெருசாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டரோட ஏரியா வந்து பெருசாக பெருசாக அதோட ரெசிஸ்டன்ஸ் அதாவது கரண்ட் ஃப்ளோவை தடுக்கிற தன்மை வந்து கம்மியாயிடும். ஆனால் அதே சமயத்தில் கண்டக்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற எபிலிட்டி அதிகமாகிடும். ஸோ இதனால் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக டிஸ்சார்ஜ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த எர்த்பின் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூணுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி எர்த்த லைவ்லையும் லைவ் வந்து நியூட்ரல்லையும் மாற்றி சொருகி அதை நம்ம தொட்டு ஷாக் அடிச்சு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எர்த்பின்னை கொஞ்சம் பெருசாக குண்டாக தயாரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வர சாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சேஃப்டி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த எர்த்பின் போகும், அப்படி போனால் ஒழியே வந்து லைவ் அண்ட் நியூட்ரலோட போர்ட்டல்ஸு திறக்கும். இந்த த்ரீ பின் ப்ளக் மோஸ்ட்டாக எந்த மாதிரி அப்ளையன்சஸ்க்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸான வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி மெட்டல் அப்ளையன்சஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி மெட்டல் அப்ளையன்சஸ் தான் வந்து அதிகமான ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேடா, look.